பாலிவுட்டில் சுஷாந்துக்கு நடந்த கொடுமை தமிழில் சிவகார்த்திகேயனுக்கும் நடந்துச்சு. பகீர் கிளப்பிய பிரபலம் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்த சிவகார்த்திகேயன் பின்னர் தொகுப்பாளராக விஜய் டிவியில் அறிமுகமாகி கலக்கினார். இவர் தொகுத்து வழங்கிய அது இது எது, ஜோடி நம்பர் ஒன், சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகள் சூப்பர் ஹிட் அடித்ததால் அவருக்கு சினிமாவிலும் வாய்ப்பு கிடைத்தது. இதையடுத்து தனுஷின் த்ரீ படம் மூலம் நடிகராக அறிமுகமான சிவகார்த்திகேயன் மெரினா படம் மூலம் ஹீரோவானார். இதையடுத்து எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் என குறுகிய காலத்திலேயே அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்து முன்னணி நடிகராக உயர்ந்தார். இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான டாக்டர் படம் பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடிக்கு மேல் வசூலித்து பிரம்மாண்ட வெற்றியை ருசித்தது. இதையடுத்து இவர் நடித்த டான் படம் கடந்த சில வாரங்களுக்கு முன் ரிலீஸ் ஆனது. இப்படமும் ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்று வருவதோடு பாக்ஸ் ஆபீஸிலும் 100 கோடியே நெருங்கி வருகிறது. இதன் மூலம் ரஜினி, விஜய், அஜித்துக்கு அடுத்த இடத்துக்கு உயர்ந்துள்ளார் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனின் அசுர வளர்ச்சி பிடிக்காமல் அவருக்கு பலர் குடைச்சல் கொடுத்ததாக பிரபல தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் பகீர் தகவலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது, சினிமாவில் சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி அபாரமானது. குறுகிய காலத்திலேயே அவர் முன்னணி நடிகராக உயர்ந்ததால் அவரது வளர்ச்சியில் சிலருக்கு பிடிக்காமல் போனது. பல வழிகளில் அவருக்கு பிரச்சனை கொடுத்தனர். கிட்டத்தட்ட பாலிவுட்டில் சுஷாந்த் சிங்கிற்கு நடந்த கொடுமையைப் போலவே எங்கு சிவாவுக்கு நடந்தது. அவர் படித்தவர், விவரமானவர் என்பதால் அதனை நன்றாகவே கையாண்டார். சிவகார்த்திகேயனுக்கு நடந்ததை போல் வேறு எந்த நடிகருக்கும் அத்தகைய கொடுமைகளை சந்தித்ததில்லை என தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.